எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஷாப்பு தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், மீரான். ஸோ வந்து நான் வந்து நார்மலாக ரொம்ப நிறைய ஷாப்ஸ் வந்து நான் வந்து விசிட் பண்ண மாட்டேன், ப்ளஸ் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன். இவரை பற்றி எனக்கு பர்சனலாகவும் தெரியும், நானுமே எல்லா ப்ராடக்ட்டுமே இவர்கிட்ட தான் வாங்குவேன். ஸோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இவரை வந்து ரெஃபர் பண்ணுறது மற்றவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, பெனலி, அதுக்கப்புறமா ஜாவாக்கு கூட இருக்குது சில பார்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க ஹைனஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஹைனஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து ஹைனஸுக்கு வந்து கிராஷ் கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹைனஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, இப்போ உங்ககிட்ட ஹைனஸில் வந்து என்னென்ன கிராஷ் கார்டில் எத்தனை மாடல் இருக்குது ப்ரோ? மொத்தம் ஒரு, ஏன்னா வண்டி இப்போ புது வண்டின்றதுனால ஆர்என்டி நிறைய டிசைன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அட் ப்ரெசன்ட் குவாலிட்டி ப்ராண்டில் வந்து ஒரு 10 மாடல்ஸ் இருக்குது. ஓகே, அது தவிர்த்து கிரில்ஸு, பேக் ரெஸ்ட்டு, சேடல் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மேபி இன் வீக்ஸ் டைம் அது வந்துடும். ஒன் வீக்கில் ரெடி ஆகிடும். பட் இது வந்து டெஸ்டட் அண்ட் ரெடி டு கோ. கிராஷ் கார்டு எல்லாமே பக்கா டெஸ்டட், ஆல்ரெடி ஆல்ரெடி வண்டியில் மாட்டி எல்லாமே செக் பண்ணி வச்சு பக்கா, ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. ஓகே, நீங்களே வந்து ஆல்ரெடி மாட்டிட்டீங்க. ஆமாம். அந்த ஃபோட்டோஸ் வந்து கொடுங்க, நான் வந்து சைடில் வந்து போடுறேன். ஸோ அப்போ வந்து வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ காட்டுங்க ப்ரோ. இப்போ ஸோ இது வந்து எப்படி அந்த பிராண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சின்ஸ் இது வந்து ஒரு புல்லட்டுக்கு ஒரு காம்படிட்டர் வெஹிக்கிள், புல்லட் மாதிரியே இருக்கிறதுனால, ஸோ புல்லட்டுக்கு என்னென்ன மாதிரி வேரியண்ட் வருதோ அந்த வேரியண்ட்டே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துருப்பீங்க, புல்லட் ஓஎம்ல வந்து பெருசாக அந்த மாதிரி வரும். ஸோ இது அதுவே வந்து ரோப் டிசைன், இது ஒரு மாடல். அப்புறம் அதுலேயே வந்து இது டவுன்வர்ட், இது வந்து பிளெயினாக வரும், இது கொஞ்சம் பெண்டாக வரும். ஓகே, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கர்வாக இருக்கும். இதுவும் ரோப் டைப் தான். அந்த ரெண்டு ரோப்பு வேணும்னு சொல்கிறவங்களுக்காக. ஆமாம், அதே மாதிரி இது வந்து அந்த மாடல்லையே வந்து ரோப் இல்லாதது. சில பேருக்கு வந்து ரோப் பிடிக்காது, வண்டிக்கு எனக்கு பிளெயினாக டீசெண்டாக இருந்தால் போதும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன். ஸோ இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் லைட் பெண்டு, இது அது ரொம்ப பெண்டாக இருக்கும். இது கொஞ்சம் எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கும். வண்டியில் மாட்டி நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இதில் பார்க்கும்போது சேமாக இருக்கும், லைட்டாக கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கும் இது. ஸோ இதுலேயே வந்து இது வந்து குரோம் கலர். நிறைய பேருக்கு வந்து எனக்கு பிளாக் பிடிக்காது, எனக்கு குரோம் வேரியண்ட் வேணும் அந்த மாதிரி வரவங்களுக்கு இது குரோம் வேரியண்ட்டு. இது ரெண்டுமே வந்து சேம் அதே மாதிரி அந்த பிளாக்ல வர வேரியண்ட் மாதிரியே. இது வந்து கொஞ்சம் ஸ்லைட் அப்பர் பெண்டு, இது வந்து டவுன்வர்ட்ஸில் வரும். இது வந்து பழைய புல்லட்டுக்கு வர அந்த பட்டர்ஃப்ளை பம்பர் மாதிரி பிளெயினாக வரும். ஸோ இது ஹைலைட்டே வந்து என்னென்னா, புல்லட்டுக்கு நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஏர்ஃப்ளை பார் இல்லை அந்த பெரிய லெக் கார்டு வேணும் த்ரீ லீஃப்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுவும் வந்து ஹைனஸ், இதுவும் ஹைனஸ் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, புல்லட்டுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், இது வந்து அதிலே வந்து ஆமாம், இது வந்து அவங்க வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த வண்டிக்கு எப்படி காம்பாக்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பாக்டாக இருக்கு, புல்லட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ரொம்ப டீசெண்டாக இருக்கும், அட் த சேம் டைம் மோர் சேஃபர் கம்பேர்ட் டு ஆல் தி கிராஷ் கார்ட்ஸ். இது ரொம்ப ரெக்கமெண்டட், எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மீதி டூ ரெண்டு கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி அந்த ரோபாரோட இன்னொரு வேரியண்ட்டு பிளெயின். பிளெயின், ஆமாம். ஸோ இதுதான் லைக் கம்ப்ளீட் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், இப்போதைக்கே வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபார் ஹைனஸ். பட் ஆஸ் யூ நோ, வண்டியோட ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஹெட்லைட் கிரில்ஸ் ரெடி ஆகுது, அதுக்கு பேக் ரெஸ்ட் ரெடி ஆகுது, அப்புறம் சேடலு. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு என்னென்ன கவரேஜ் பண்ணாங்களோ அது எல்லாமே ஹைனஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. டவுன் த லைன் வீக் வீக் அப்படியே போக போக நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே நம்ம வாங்குறதில்ல, ஃபிட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த மாதிரி பொருள் மட்டும்தான் எடுத்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஏன்னா சேல் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஏதோ ஒரு பொருள் ஒரு டெல்லியிலேருந்து செய்கிற பொருள் மாதிரி கொடுத்துட்டு ஃபிட்மெண்ட் கரெக்டாக இல்லை, இல்லை வண்டிக்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற வண்டிக்கு வந்து அது டிசைன் நல்லா இல்லைன்னா நம்ம பண்ணுற சர்வீஸும் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வாட் எவர் பிராண்ட் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே டெஸ்டடு, இட் இஸ் அ ரெப்யூட்டட் பிராண்ட். ஓகே, இதில் வந்து நம்மகிட்ட இப்போ எத்தனை மாடல் இருக்குது? 10 மாடல் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 மாடல் இருக்குது. உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நான் இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 or 2 weeks வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சேடில் ஸ்டே, அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா கேரியர், ஸோ இந்த மாதிரி அதர் ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக வந்துடும். ஸோ இப்போதைக்கு வந்து இது மட்டும் தான், கிராஷ் கார்டு மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இவர் வந்து காண்டாக்ட் பண்ண. என்னென்ன ப்ரைஸ் வருஞ்சி? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,250 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2,000-2,500 வரைக்கும் அவங்க வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் சேனல் வந்து ரெஃபர் பண்ணி வராங்கன்னா நம்ம ஒரு 10-15% நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது, இந்த டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 months வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் பெனிலி வீடியோஸே வந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், என்னென்னா நீங்கள் சொன்னீங்க
ஆனால் டிஸ்கவுண்ட் இல்லைன்னு அது வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ உள்ள ப்ரைஸிங் வேறு, கொரோனாக்கு அப்புறம் இப்போவும் வந்து ரா மெட்டீரியல்ஸ் விலை ஏறுது, எல்லா மேனுஃபேக்சருமே ப்ரைஸ் ஏற்றுறாங்க. ஸோ வாட் எவர் பெஸ்ட் கேன் பி டன், மார்க்கெட் ரேட்டை விட என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ நம்ம அந்த பெஸ்ட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நேராக வந்து சைட்லேயே வந்து பார்க்கணுன்னா கூட பார்த்து நீங்கள் வாங்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆல் இண்டியா வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க? பண்ணுறோம் ப்ரோ, எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியரில் நம்ம ஷிப் பண்ணுறோம். ஸோ அது நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ என்கிட்டே நிறைய பேர் கேரளாவிலேருந்து வரவங்க எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் வந்து எங்கே இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.